தேவனுடைய பிள்ளைகள். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணல் அத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். ஓசியா, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் புறக்கணிக்கப்பட்டதும் பிரஜாதியார் அங்கீகரிக்கப்பட்டதும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் இந்த வசனத்தை இங்கு நினைவு கூர்ந்து எழுதுகிறார். யூதர்கள் பழைய ஏற்பாட்டு வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஓசியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் யூதர்களை பற்றியும் பிரஜாதியாரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை இங்கு பவுல் விவரிக்கிறார். பிரஜாதியார் நீண்ட காலமாக தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அழைப்பேன் என்று ஓசியா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். பிரஜாதியார் தேவனுடைய ஜனங்களாய் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். தேவன் தம்முடைய ஜனமாக பிரஜாதியாரை ஆதியிலே தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போதோ தமக்கு ஜனங்கள் அல்லாத பிரஜாதியாரை தேவன் தம்முடைய ஜனங்கள் என்று அழைக்கிறார். நம்முடைய கடந்த கால பாவங்களும் துன்மார்க்கங்களும் முரட்டாட்டங்களும் தற்காலத்தில் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இராது. ஒரு காலத்தில் பிரஜாதியார் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மறந்துவிட்டு இப்போது அவர்களை தம்முடைய ஜனங்கள் என்று அழைக்கிறார். ஒரு காலத்தில் தேவனால் சிநேகிக்கப்படாதிருந்தவளை தேவன் இப்போது சிநேகிக்கப்பட்டவள் என்று அழைக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கு சிநேகிதர்களாக இருக்கிறார்கள். தமக்கு சொந்தமானவர்களை தேவன் தம்மிடமாக சேர்த்து கொண்டு அவர்களை சிநேகிக்கிறார். பவுல் இந்த வசனத்தை மேற்கோளாக சொல்லும்போது சொல்லப்பட்ட இடத்திலே என்னும் வார்த்தையையும் சொல்லி அழைப்பேன் என்னும் வார்த்தையையும் பயன்படுத்துகிறார். பிரஜாதியார் இந்த உலகத்தில் எந்த பாகத்தில் சிதறி இருந்தாலும் தேவன் அவர்களை தம்முடைய ஜனங்கள் என்றும் தம்முடைய சிநேகிதர் என்றும் சொல்லி அழைக்கிறார். இந்த சிலாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோருக்குமே கிடைத்திருக்கிறது. தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பு பெரியது. நாம் அவருக்கு உரியவர்கள், அவரால் சிநேகிக்கப்படுகிறவர்கள், நாம் அவருடைய ஜனங்கள். ஏசாயா, அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணல் அத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போல் ஆகி கோமோராவுக்கு ஒத்திருப்போம். இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணல் அத்தனையாக திரளாய் இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவதில்லை. மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் யூதர்களில் அநேகரை புறக்கணித்து விடுகிறார். ஏசாயா இந்த சத்தியத்தை இரண்டு வசன பகுதிகளில் குறிப்பிடுகிறார். அவையாவன ஏசாயா 10:22-23, ஏசாயா 1:9, இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணல் அத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புறமுண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர்
தேசத்துக்குள் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார். ஏசாயா 10:22-23. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் நீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கோமோராவுக்கு ஒத்திருப்போம். ஏசாயா 1:9. மீதியாய் இருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். யூதர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள். ஆபிரகாமின் சந்ததியார் சமுத்திரத்தின் மனவத்தனையாய் இருந்தாலும் தேவன் அவர்களில் அநேகரை ரட்சிக்காமல் புறக்கணித்து விடுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் அவரால் புறக்கணிக்கப்பட்ட யூதர்களுக்கு நிறைவேறாது. ஆனாலும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யூதரில் மீதியாய் இருப்போருக்கு நிறைவேறும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இஸ்ரவேல் ஜனத்தாரில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தேவன் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அதை நிச்சயமாகவே செய்து முடிக்கிறவர். பாதியிலேயே அரைகுறையாக விட்டு விடுகிறவர் அல்ல. தேவனுடைய காரியங்கள் மெதுவாக நடைபெறாது, சீக்கிரமாக நடைபெறும். தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருந்தாலும் அவருடைய கிருபையாக இருந்தாலும் தேவன் தம்முடைய காரியத்தை சீக்கிரமாகவே நிறைவேற்றி முடிப்பார். தேவனுடைய காரியங்கள் எல்லாமே பூரணமாய் நிறைவேற்றி முடிக்கப்படும். மனுபுத்திரரை குறித்து தேவன் தமக்குள் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். தாம் போட்டிருக்கிற கணக்கை சீக்கிரமாகவே நிறைவேற்றி முடிப்பார். தம்முடைய கிருபைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை சீக்கிரமாய் அழைத்துக் கொள்வார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களையெல்லாம் சீக்கிரமாய் ரட்சிப்பார். ரட்சிப்பை பொறுத்தவரையில் தேவனுடைய கணக்கு சீக்கிரமாக முடிக்கப்படும். கர்த்தர் பூமியில் சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். தேவன் சீக்கிரமாய் முடிக்கும் போது அவருடைய கிரியையில் அநீதி இருக்காது. பூரணம் இல்லாமல் அறையும் குறையுமாக எதுவும் முடிக்கப்படாமல் விடுபட்டிருக்காது. தேவன் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை முடிப்பார். மனுஷர் ஒரு காரியத்தை சீக்கிரமாய் செய்யும் போது அவசரப்பட்டு அறையும் குறையுமாக செய்து முடிப்பார்கள். மனுஷரிடத்தில் பதட்டம் இருக்கும். ஆனால் தேவனோ தம்முடைய காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றினாலும் அதை தம்முடைய நீதியோட நிறைவேற்றுவார். பவுல் ஏசாயாவின் இந்த வசனத்தை இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். இந்த வசனத்தில் காரியம் என்னும் வார்த்தை நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதிலும் நியாயப்பிரமாணம் கிரியை நடப்பித்து வந்தது. பழைய ஏற்பாட்டு காலம் மிகவும் நீண்ட காலம். நாமோ இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலம் மிகவும் குறுகியது, ஏனெனில் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாய் இருந்ததை விட புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்திற்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றினாலும் அவருடைய காரியம் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறது. தேவனுடைய காரியம் சீக்கிரமாய் நிறைவேற்றப்படுவதனால் அது மிகவும் எளிதாகவும் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து பவுல் 2 வசன பகுதிகளை மேற்கோளாக சொல்லுகிறார். 1 ஏசாயா 10:22-23. மற்றொன்று 1:9. சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருக்கிற சத்தியத்தை ஏசாயா 1:9 வசனம் முன்னறிவிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மனலத்தனையாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களில் அநேகரை அழிவுக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அவர்களில் ஒரு சிலரை மாத்திரம் மீட்டு ரட்சிக்கிறார். அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலருக்குள்ளே மீதியாய் இருக்கிற ஒரு சந்ததியை அழித்து போடாமல் மீதியாக வைக்கிறார். இந்த வசனத்தில் கர்த்தரை பற்றி சொல்லும் போது சேனைகளின் கர்த்தர் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் தமக்காக ஒரு சந்ததியை மீதியாக வைக்கும் போது அவர் சேனைகளின் கர்த்தராக கிரியை செய்கிறார். தேவனுடைய சர்வ ஆளுகையினாலும் சர்வ வல்லமையினாலும் இஸ்ரவேல் ஜனத்தாரில் ஒரு சந்ததியார் மீதியாக வைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்கள். ஆனாலும் இவர்களும் ஒரு சந்ததியாக இருக்கிறார்கள்.
இவர்கள் அழிக்கப்படாத சந்ததியார், பிரயோஜனமுள்ள சந்ததியார். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் ஆச்சரியமானது. சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தாரில் தேவன் அநேகரை அழித்துவிட்டு அவர்களுக்குள் ஒரு சந்ததியை அவர் மீதியாக வைப்பது மிகவும் ஆச்சரியமான காரியம். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இங்கு இணைந்து செயல்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர்களை அழித்திருப்பார் என்றால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே அழிக்கப்பட்டிருப்பார்கள். யாரும் மீதியாக இருந்திருக்க மாட்டார்கள். மீதியாக வைக்கப்பட்டவர்களும் அவர்களை பாவங்களின் நிமித்தமாக அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் சேனைகளின் கர்த்தருடைய கிருபையோ இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் அழித்து போடாமல் அவர்களில் ஒரு சிலரை மீதியாக வைக்கிறது. தேவன் அவ்வாறு இஸ்ரவேலரில் ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் இஸ்ரவேலர் எல்லோரும் சோதோமை போலாகி கோமோராவுக்கு ஒத்திருப்பார்கள் என்று ஏசாயா முன்னறிவிக்கிறார். அந்த வசனத்தை பவுல் இங்கு மேற்கோளாக பயன்படுத்தி எழுதுகிறார்.